செம்மன் குவாரி விவகாரத்தில் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்திய வழக்கில் திமுக அமைச்சர் பொன்முடி வரும் 30ஆம் தேதி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. செம்மன் குவாரி விவகாரத்தில் அரசுக்கு 28 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தியதாக சென்னை மற்றும் விழுப்புரத்தில் உள்ள அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோரது வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட 9 இடங்களில் கடந்த ஜூலை மாதம் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் போது பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் பின்னர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி 2 முறை ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் வருகிற 30ஆம் தேதி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பொன்முடி மீண்டும் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது.